வணக்கம் நாடினியர்களே, இன்னைக்கு நாங்க ஸ்ரீலங்கால ரிலீஸ் ஆக போற சொப்பன சுந்தரி படத்தை பத்தி தான் பேச போறோம். வணக்கம், நான் உங்கள் மாதன் மகேஸ்வரன் பேசுறேன். சொப்பன சுந்தரி திரைப்படத்தின் இயக்குனர். உண்மையிலேயே இது ஒரு காமெடி த்ரில்லர். ஒரு சின்னனா ஒரு மூன்று திருடங்க, பெரிய லெவல கொள்ளையடிக்கிற கேங்ஸ்டர்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு போலீஸ், இவங்களோட ஈடுபட்ட பெண்கள், இது இந்த மூன்று தரப்பையும் இணைக்கிறது தான் இந்த சொப்பன சுந்தரி. 2017ல ஸ்டார்ட் பண்ண இந்த மூவி, அதுக்கப்புறமா கொரோனா இஷ்யூ, ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்னு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபேஸ் பண்ணவங்க ஃபைனலி 2023ல வந்து ஆகஸ்ட் மாதம் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு பிள்ளையை பெற்று அதை பார்வைக்கு எல்லாட்ட கையில் கொடுக்க போகிறோம். ஸோ அதுண்ட எதிர்பார்ப்பு, பார்வையாளர்கள் எப்படி அதை அணுகுவாங்க, அதை எப்படி தாளாட்ட போகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம என்ன யோசிப்போம், நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்க மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை, இந்தியாவில் இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ்க்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்து எங்களுக்கும் இருக்குது, அதே மாதிரி பல பேருக்கு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை வித்தியாசமான ஒரு முறையில நம்மளோட இயக்குனர் மாதவன் வந்து முன்வைக்கிறாரு. நாங்க சின்ன வயசுல இருந்தே திரைப்படங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்தாங்க. சோ நாங்க பார்த்தது இப்ப இங்கே கலைஞர்கள் இருக்கிறாங்க, இலங்கையில் எவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்குரிய சரியான ஊக்குவிப்பும் ஒரு ஆதரவும் இல்லை. ஸோ நாங்கள் முயற்சி செஞ்சோம் என்ன, நாங்கள் நாடகம், மியூசிக் வீடியோஸ் இப்படியான விஷயங்கள் செயற்படுற நேரமே நல்ல தரமான படைப்புகளுக்கு இலங்கை மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் கண்ணோட பார்த்தோம், பெரிய அளவில் ரீச் ஆச்சு. இப்போ யூடியூப்பில் வியூஸ் பார்த்தா கூட பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் யோசிச்சோம், ஓகே ஒரு தரமான படைப்பை தரமான முறையில் கொண்டே ஆடியன்ஸுக்கு கொடுத்தா அதை கட்டாயம் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து 100 வருஷமாக இந்திய சினிமாவை, தென்னிந்திய சினிமாவை பார்த்து வளர்ந்ததால், எங்கள் நாட்டில் சினிமாக்கள் வர்றது குறைவன்றதாலையும் அவங்க அதில் ஊறி போயிருக்காங்க. அவங்கள நாங்கள் தப்பு சொல்லலை, இல்லைன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு நாங்கள் படைப்பை கொடுத்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களோட படைப்பை பார்ப்பான். ஸோ அந்த வகையில் நாங்கள் எங்களோட சினிமா துறையை நாங்கள் வளர்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. உண்மையிலேயே முதல் சவால், எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்லை. 2017ல் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதங்கள்கிட்ட ஒரு தயாரிப்பாளரை தேடும் பணியிலேயே மும்முரமாக இருந்தோம். நிறைய பேரோட கதைச்சம் பேசினோம், எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க, பட் யாருமே முன் வரலை. அது யாரையுமே நாங்கள் தப்பு சொல்லலை, ஏண்டா நாங்களும் புதுமுகங்கள், எங்கள்கிட்ட காட்டுறதுக்கு நம்பிக்கையான படைப்புகளும் இருக்கல, யாருமே எங்களை நம்பி முன்வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு நாங்களாகவே ஓகே ஒரு சிறிய அளவு பணத்தொகையை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நானும் கஜானன் ஜோயலாக்கள்லாம் சேர்ந்து செஞ்சதுதான். அதை தாண்டி கொரோனாவால் ஒரு 2.5 வருடங்கள் சென்றது. பணம் என்பது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சு. என்னடா எங்களோட வாழ்வாதாரத்தை தாண்டி அடுத்த கட்டமாக நாங்கள் சேமிக்கிற பணத்தை தான் படத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணக்கூடியதான், அடுத்த நாங்கள் நடுரோட்லேயும் நிற்கலாது. ஸோ அந்த விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடம் 3 வருடங்கள் போயிட்டு, அதுக்கு பிறகு ஒரு சரியான ப்ராப்பரான போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமை கண்டுபிடிச்சி அவங்களோட ஒர்க் பண்ணி நாங்கள் விட்ட தவறுகளை சரி செய்கிறது இப்படியான விஷயங்கள்லேயே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 5 வருடம் முடிந்தது. இந்த படத்தின ரிசல்ட்ஸ் எங்கே எங்களுக்கு எஃபெக்ட் பண்ணணும்னு சொன்னால், நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசரோ ஒரு கலமோ கிடைக்கும். பிடிக்கலைன்னு சொன்னால் பழையபடி நாங்களே செய்ய வேண்டியதான், பட் எங்களில் மாற்றங்கள் நாங்கள் ஏற்படுத்திக்கொள்வோம் கட்டாயம். இது ஒரு 6-7 வருட பயணங்களில் எங்களில் நாங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஆரம்பத்தில் படம் செய்யணும்னு மட்டும்தான் எங்கள்கிட்ட ஐடியா இருந்துச்சு, அது எப்படி செய்யணும், இது செஞ்சால் நல்ல மிஸ் செஞ்சா பிள்ளைன்ற ஒரு கைடன்ஸ் எங்களுக்கு இருக்குல்ல. ஸோ இனி நாங்கள் செய்கிற ப்ரொஜெக்ட்ஸில் அது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கே தெரியும், நாங்கள் பார்த்துட்டோம் 6 வருடம் இந்த படத்தை பார்த்து பார்த்து இதில் எது சரி எது பிள்ளைன்ற அளவுக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஸோ இனி வர்ற ப்ரொஜெக்ட்ஸில் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். மக்களுக்கு, ஆடியன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புவது, ஒரு 6 வருடங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்று உங்களோட கையில் நாங்கள் தாரோம், அதில் குறைகள் கண்டிப்பாக இருக்கும், அதை தாண்டி அதுக்குரிய உங்களோட வரவேற்பு தான் எங்களுக்குரிய ஒரு பாராட்டு, எங்களுக்குரிய ஒரு போதை. அப்போ கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய காவியத்தை எடுத்து வச்சுருக்கோம், பட் எங்களோட முயற்சி 6 வருடம் ஒரு இலங்கையில் இருக்க இளம் யங்ஸ்டர்ஸ் அவங்களோட முயற்சி உங்களுக்கு தாராங்க. கண்டிப்பாக அவங்களோட குறைகளை நீங்கள் பர்சனலாக சொல்லுங்கள், ஏன்டா நாங்கள் அதை அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உங்களோட படைப்பு இது எங்களோட நாட்டில் உருவார படைப்புகள் நாங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் எங்களோட இண்டஸ்ட்ரி வளரும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு பின்னுக்கு வாராங்களுக்கு நாங்கள் சொல்கிறது, உங்களுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ என்றைக்குமே மற்றவங்களை நம்பிட்டு இருக்காங்க, உங்களால் என்ன முடியுமோ அதுக்குரிய பாதையை நீங்களே கிரியேட் பண்ணுங்கள். மனதாரங்களை வாழ்த்தினவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சின்ன சின்ன ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நான் இந்த நேரம் நன்றிகளை தெரிவிக்க ஆசைப்படுறேன். அதே நேரம் எங்களை இந்த இடத்துக்கு இப்போ கூட்டு வந்த NadiLK என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஆகஸ்ட் மாதம் எல்லா தியேட்டர்ஸ்லையும் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மறக்காம அந்த மூவியை போய் பார்ப்போம், அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம்.